தாய் வீடு அக்டோபர் 2022. தமிழரின் கையறு நிலையிலும் கழுத்தறுக்கும் ரணில். எழுதியவர் செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை. வாசிப்பவர் பாவனி சிவகுமரன். இலங்கை தீவில் தமிழர்களின் இருப்பினையும் அடையாளத்தையும் பொருண்மைய தற்சார்பினையும் தகர்த்தறியும் விரிந்ததும் விரைந்ததுமான நிகழ்ச்சி திட்டம் தற்போது முனைப்பாக செயலாற்ற தொடங்கிவிட்டது. சிவ வழிபாடு பற்றியும் திரு கோணேஸ்வரம் பற்றியும் கூட வரலாற்று திரிபான கதைகளையும் மத நிந்தனைகளையும் அதி உயர் மக்கள் மன்றத்திலேயே எவ்வித தடுமாற்றமும் தயக்கமும் இன்றி உரத்து பேசி பிரகடனம் செய்வது சாதனையாக காட்டியுள்ளனர் பௌத்த சிங்கள கோட்பாட்டாளர்கள். இந்த தீவின் எதிர்காலம் என்பது தனி சிங்கள பௌத்த மக்களின் மேலாதிக்கத்திற்கு மட்டுமே உரியது என்பது வெளிப்படையாக பேசப்படும் காலம் இது. முல்லைத்தீவின் குருந்தூர் மலை வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்படுவது என்பது சிங்கள பௌத்த அடையாளத்தினை கட்டியெழுப்புவதன் ஊடாக மட்டுமே என எந்தவிதமான புலமைசார் மற்றும் நிபுணத்துவ அறநெறிகளுக்கும் கட்டப்படாமல் முன்னெடுக்கப்படுகின்றது. நீதிமன்றங்களின் தீர்ப்பிற்கும் நாட்டின் சட்டங்களுக்கும் தாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்ற தோரணையில் புதைப்பொருள் ஆராய்ச்சி திணைக்களமும் தீவிரவாத சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பௌத்த துறவிகள் சிலரும் அவர்களுக்கு உடந்தையாக பாதுகாப்பு படையினரும் ஏன் காவல்துறையினரும் கூட செயல்படுகின்றார்கள். அப்பட்டமான தங்களது பொய்யான அறிக்கைகளால் நீதித்துறையையே தடம் புரள வைக்கும் தொடர் முயற்சிகள் அரங்கறிக் கொண்டிருக்கின்றது இந்த தீவில். அரசினை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு சென்றிருந்த குழுவினர் சர்வதேச சட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் கூட தாங்கள் கட்டுப்பட மாட்டார்கள் என்று வாய்வீரம் கதைத்த பின்பு உதவி வழங்கும் நாடுகளின் முற்றத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கின்றனர். பருத்தித்துறை தொடக்கம் கொக்குளாய் வரையான கடற்படுக்கையில் இலங்கையின் சட்டங்களால் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை செய்யும் பெரும்பான்மையின மீனவர்களை கட்டுப்படுத்துவதில் கடற்தொழில் அமைச்சும் திணைக்களமும் அக்கறை கொள்ளாமல் கண்மூடி நிஷ்டையில் அமர்ந்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பிரதான நிர்வாக பதவிகளில் தமிழர்களின் இருப்பினை நிர்மூலமாக்குவதும் மாகாண நிர்வாக கட்டமைப்பில் தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் கொண்டிருக்கக்கூடிய மேலாதிக்க நிலையை தலைகீழாக மாற்றுவதும் என்ற இரட்டை நிகழ்ச்சி நிரலை கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற்று மாகாண சபைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஆளுகையின் கீழ் வந்தாலும் அது செல்லரித்து போன எலும்புக்கூடாகவே காணப்படும். சேவையில் மூப்பும் திறமையும் கொண்ட தமிழ் உத்தியோகத்தர்களை புறந்தள்ளி சேவையில் இளையோரான பெரும்பான்மையின அலுவலர்களை உயர் பதவிக்கு நியமிப்பதன் மூலம் தமிழ் அலுவலர்களுக்கு உளவியல் ரீதியான அதிர்ச்சியையும் தோல்வி உணர்வினையும் ஏற்படுத்துவதற்கான சூட்சும திட்டமோ என ஐயுற வேண்டியுள்ளது. தமிழர் தாயகத்தின் வனங்களையும் வயல்பரப்புகளையும் நீர் ஏரிகளையும் களப்புகளையும் கடற்கரைகளையும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக சட்டமுறையாக பிரகடனப்படுத்தும் இரகசிய நாடகம் முடிவின்றியும் தொடர்ச்சியாகவும் பரந்த அளவிலும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உள்ளூரில் தமிழ் மக்களின் இருப்பும் வாழ்வியலும் நீதிக்காக போராடுவதிலும் தங்கள் சொந்த வாழ்நிலங்களையும் புலங்களையும் வனவள திணைக்களம், வன சீவராசிகள் திணைக்களம், புதைபொருள் திணைக்களம், கடற்கரையோர பாதுகாப்பு திணைக்களம், கனிமவள திணைக்களம், சுற்றுலாத்துறை மற்றும் பல்வேறு அரசாங்க நிறுவனங்களின் அடாவடித்தனத்திலிருந்து பாதுகாப்பதிலும் காணாமல் போய்கொண்டிருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் தகவல் தளத்தில் காணப்பட்ட கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தின் பதிவுகள் திடீரென அகற்றப்பட்டுள்ளது ஒரு தற்செயல் நிகழ்வாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சம்பந்தப்பட்ட தரப்பினர் எதிர்பார்க்கின்றனர். எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுபற்றி உரத்து பேசியும் அறிக்கைகள் விடுத்தும் யாருடைய உத்தரவில் அது அகற்றப்பட்டது என்ற விடயம் வெளிச்சத்திற்கு வரவே இல்லை. முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் கட்டளையின் பிரகாரம் எந்தவித கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என தடை செய்யப்பட்ட குருந்தூர் மலை புராதன சின்னங்கள் அடங்கிய பகுதியில் நீதிமன்றின் தீர்மானத்தையும் புறக்கணித்து கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வழங்கப்பட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுகள் காரணமாக புராதன பொருட்கள் பராமரிப்பற்று சேதமடையும் அச்சுறுத்தல் ஏற்படும் என புதைப்பொருள் திணைக்களம் கருதியிருந்தால் அவர்கள் நீதிமன்றினை உரிய முறையில் அணுகி பொருத்தமான அனுமதியினை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நிகழாமைக்கு ஒரு தமிழ் நீதிபதியின் தீர்ப்பு பெறுமதியற்றதா என அண்மையில் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். நகரசபைகளை மாநகர சபைகளாக்கும் வர்த்தமானி அறிவித்தலில்
வவுனியா என்ற பெயரை தமிழில் வவனியாவா என அச்சிடப்பட்டு பிரசுரித்திருந்தது. இந்த விடயம் பிரதம மந்திரியின் நேரடி கவனத்திற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கடந்த வாரம் கொண்டு வந்த போது அவர் அவ்வாறு வவனியாவா என எழுதியது பாரிய பிரச்சனையா என கேட்டுள்ளார். இலங்கை தீவின் இடங்களின் பெயர்கள் உத்தியோகபூர்வமாக எழுதப்படும் போது எவ்வாறு சரியாக எழுதப்பட வேண்டும் என அரச கட்டளைகள் பலவற்றில் உண்டு. இலங்கையின் அரசியலமைப்பில் கூட 25 மாவட்டங்களின் பெயர்கள் சரியான முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இவற்றை அறியாதவர் போன்று பிரதம மந்திரி கேட்ட கேள்வி அவரின் அப்பாவித்தனத்திற்கு சான்றா அல்லது தவறை சுட்டிக்காட்டிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பரிகசிக்கும் குள்ளத்தனமா என சிந்திக்க வேண்டியுள்ளது. அரசாங்க ஆவணத்தில், அதுவும் வர்த்தமானியின் பிரகடனத்தில் பிழையாக பதிவு செய்யப்பட்டிருப்பதனை மனித தவறாகவோ தட்டச்சின் தவறாகவோ கருதிவிட முடியாது. இலங்கை தீவின் துயரமே மொழிகள் சார்ந்த விடயத்தில் இருந்தே ஆரம்பித்தது என்பதனை மறந்து போனவர்களால் தேசத்தின் நிரந்தரமான அமைதியையும் செழுமையினையும் ஏற்புடையதான அரசியல் தீர்வுகளுக்கூடாக கட்டியெழுப்புதல் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது பல மில்லியன் பெறுமதியான வினாவாக உள்ளது. மணலாற்றினை வெளியோயாவாகவும், குமரேசன் கடவையினை கோமரங்கடவலவாகவும், முதலை குளத்தை முறவேவாவாகவும், பெரிய விளாங்குளத்தை மகாதிவுல்வெவாகவும் பெயர் மாற்றுவதும், அவற்றை பாரம்பரிய தமிழ் கிராமங்கள் இல்லை என மறுப்பதுவும் இலங்கை அரசியலின் இயல்பான செயற்பாடுகள். முன்பு காணிகள் உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் சுவீகரிக்கப்பட்ட பெருமளவான தென்னந்தோட்டங்கள் அமைந்திருந்த பழை பிரதேசத்தில் தற்போது அபிவிருத்தியின் பெயரால் தனியார் கம்பெனிகளுக்கு பெருமளவான காணிகள் காதும் காதும் வைத்தது போல் கைமாற்றப்படுகின்றன. ஆனால் தமிழ் முதலீட்டாளர்களின் காணிக்கான விண்ணப்பங்கள் கையெழுத்தப்பட்டதும் காணாமல் போனதுமாக காலம் கடந்து செல்கின்றது. 1980களின் நடுப்பகுதியில் தொடக்கம், தங்கள் கிராமங்களிலிருந்து வெளியேறிய மயிலிட்டி பலாலி மக்கள் இன்னமும் தங்கள் மீள்குடியமர்வு முற்றுப்பெறாமல் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மீள்குடியமரும் மயிலிட்டி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக புனரமைப்பு செய்வதாக தொடங்கப்பட்ட மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிவந்த கதையாக மாறிவிட்டது. பாதையோரங்களில் மீன் வியாபாரம் செய்வதும், தற்காலிக கூரையின் கீழ் வலைகளை திருத்துவதும், துறைமுகத்தின் செம்மைப்படுத்தப்படாத அலைத்தடுப்பு கற்களின் மீதாக தங்களது பாரமான பொருட்களை சுமந்து கொண்டு காயப்படுவதுமாக மயிலிட்டி மீனவர்களின் நாளாந்த வாழ்க்கை மௌனமாக கண்ணீரில் கரைகின்றது. புனரமைப்பு செய்யப்பட்ட துறைமுகம் பெரும்பான்மை இனத்தின் பல நாட்படகுகள் தரிப்பதற்கும் அவர்களின் தொழில் நலன்கள் பாதுகாப்பதற்குமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் மேலாக கைப்பற்றப்பட்ட இந்திய இழுவை மீன்பிடி படகுகளை தரித்து வைத்திருக்கும் இடமாகவும் மயிலிட்டி துறைமுகம் மாற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் கடற்தொழில் அமைச்சராக ஒரு தமிழ் அமைச்சர் இருந்தும் அவராலும் நிலைமைகளை சீர் செய்ய முடியாத அளவிற்கு கடற்தொழில் திணைக்களமும் அமைச்சும் தேசியவாத சிந்தனைகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியையும் அந்நிய செலாவணி பற்றாக்குறையினையும் வெற்றி கொள்ள தமிழ் டயோஸ்பரா இலங்கை தீவில் முதலிடம் முன்வர வேண்டும் என்ற குரல்கள் பின்பு புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் என்ற பொது அடைமொழிக்குள் பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலீட்டில் ஆர்வம் கொண்ட புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் பற்றிய ஊதிப்பெருத்த விம்பமும், நம்புவதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமற்ற முதலீடல் அறிக்கைகளும், ஒட்டுமொத்த இலங்கை தீவினையை தங்களால் மீட்டெடுக்க முடியும் என்ற புழுகு மூட்டைகளும், தமிழர் தேசத்தின் மீளெழுச்சிக்காக உழைப்பவர்களையும் தங்களிடமுள்ள மட்டுப்பட்ட வளங்களை தேசத்திற்கும் மக்களுக்கும் என முதலிட்டவர்களையும் பரிகாசம் செய்யும் முயற்சியாகவே கொள்ள வேண்டியுள்ளது. மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்களை நோக்கும் போது பல விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள பௌத்த தேசியவாத செயற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கூர்மையாகவும் விரைவாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கை தீவில் நடைமுறையில் உள்ள பல சட்டங்கள் தமிழ் மக்கள் மீது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தாலும், ஏனைய பொதுவான சட்டங்களின் ஆட்சி என்பது தமிழ் மக்களுக்கு கிடைக்காத பொருளாக மாறியுள்ளது. தமிழ் மக்களையும் பாராளுமன்றத்தின் வடக்கு கிழக்கிற்கான தமிழ் அங்கத்தவர்களையும் தொடர்ச்சியாக ஒரு மிதமான போராட்ட சிந்தனைக்குள் சிக்க வைத்து அவர்களது நேரத்தையும் உழைப்பினையும் கவனத்தினையும் திசை திருப்புவதாக அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் போன்ற சில விடயங்களை தொடர்ச்சியாக பேணிக் கொண்டிருத்தல் இலங்கை ஆட்சியாளர்களின் சிறப்பான தந்திரோபாயமாக காணப்படுகின்றது.
காலத்திற்கு காலம் இராணுவத்தையும் பல்வேறு திணைக்களங்களையும் தூண்டி நிலங்களை கையகப்படுத்துதல் ஊடாக மக்களின் கவனத்தை தமிழ்த் தேசிய இலக்கில் இருந்து தடம்புரளச் செய்தல். தமிழ் மக்களின் பாராளுமன்ற அங்கத்தவர்களை தங்களால் காலத்திற்கு காலம் மிக துல்லியமாக திட்டமிட்டு அங்குமிங்குமாக உருவாக்கப்படும் பிரச்சினைகளுக்கும் அத்துமீறல்களுக்கும் பின்னால் அலையவிட்டு அவர்களின் கவனம் தமிழ்த் தேசியத்தின் வலுவூட்டலுக்கான திசையில் ஒழுங்கு குவிக்கப்படாமல் வைத்திருப்பதனை சிங்கள பௌத்த தேசியவாதிகள் தங்களது முக்கியமான தந்திரோபாயமாக பல தசாப்தங்களாக தொடர்கின்றனர். தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ்த் தேசிய போராட்டத்தின் எதிர்கால மற்றும் நிகழ்கால செல்நெறியினை தீர்மானிப்பதில் தங்களை அர்ப்பணிக்காமல் உட்கட்சி குத்துச்சண்டைகளிலும் சக செயற்பாட்டாளர்களுடன் முரண்படும் அட்டைக்கத்தி வீரர்களாகவே தங்களை காட்டி நிறைவு கொள்கின்றார்கள். இலங்கை அரசும் அதன் நிறுவனங்களும் தமிழர் தாயகம் சார்ந்து மேற்கொள்ளும் பல தீர்மானங்களும் பிரகடனங்களும் காலங்கடந்தே தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களால் கவனத்திற்கொள்ளப்படுகின்றது. அதற்கு காரணம் ஒரு தந்திரோபாய மையம் ஒன்று தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கப்படாமையே. கட்சிகளாகவும் குழுக்களாகவும் பிளவுபட்டு தன்முனைப்புடன் மோதிக்கொள்ளும் மனநிலை இளம் தலைமுறையினரிடம் தேசிய பற்று என்ற பெயரால் ஊக்குவிக்கப்படுகின்றது. அது மிகவும் ஆபத்தான நிலைமைகளாகும். கிராமங்கள் பிரதேசங்களின் எல்லைகளை மாற்றுதலும் அந்த பகுதிகளில் இன விகிதாசாரத்தை மாற்றுவதற்கான மூலோபாயங்களும் வளமையான நிர்வாக நடவடிக்கைகளைப் போல் ஆர்ப்பாட்டமின்றி முன்னெடுக்கப்படுகின்றன. திருகோணமலையில் பதவி சிறுபுற பிரதேசத்திற்கு கடற்கரை இல்லை என்பதனை ஒரு அபிவிருத்தி குறைபாடாக காட்டி தென்னவன் மரவடி தென்னை மரவடி கிராமத்தை தங்களுடைய பிரதேச சபையுடன் இணைக்கும்படி பிரதேச சபை கோரியுள்ளது. வெளியே நியாயமான கோரிக்கை போன்று காணப்பட்டாலும் வடக்கு கிழக்கு நிலத்தொடர்பின் எஞ்சிய நிலத்துண்டான தென்னவன் மரவடி கிராமத்தை சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக கொண்ட பிரதேச சபையுடன் இணைப்பதன் ஊடாக வடக்கு கிழக்கு நிலத்தொடர்பிற்கு இறுதி ஆணியடிக்கும் முயற்சிகள் சாதாரணமாக முன்னகர்கின்றன. சமகாலத்தில் தென்னவன் மரவடி கிராமத்தின் காட்டுப்பகுதியும் வயல் நிலங்களும் பௌத்த மதகுருவினால் எல்லையிடப்பட்டு உரிமை கோரப்பட்டுள்ளது. அவற்றை அறியாதது போல் அரச நிர்வாக இயந்திரம் மண்ணுக்குள் தலையை புதைத்த தீக்கோழியாய் மாறியுள்ளது. ஏற்கனவே திருகோணமலையின் தெற்கு கரையோரமாக மூதூர் பிரதேசத்தின் கடற்கரையோர தமிழ் கிராமமான நல்லூரினையும் ஈச்சிலம்பத்தை பிரதேசத்தின் இலங்கைத்துறை முகத்துவாரத்தையும் இணைத்திருந்த உப்பூரல் என்ற நிலப்பகுதி மூதூர் பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட சேருவில பிரதேசத்துடன் இணைக்கப்பட்டு அங்கு ஒரு துண்டாடல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சிறு சிறு நிர்வாக முடிவுகளால் கிராமங்கள் துண்டாடப்பட்டு பின்பு மாற்று இனங்களின் குடியேற்றங்களால் மனித குடியிருப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தமிழர் தேசம் மிகவும் துல்லியமாக துண்டாடப்பட்டு சிதைக்கப்படுகின்றது. கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை உருவாக்கல் என்பது காணல் நீராக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. முழுமையான பிரதேச செயலகத்தை பிரகடனப்படுத்துவதற்கு பதிலாக உப பிரதேச செயலகத்திற்கு முழுநேர கணக்காளர் ஒருவரினை நியமித்தல் என்று முடிவாகியுள்ளது. அதுவும் தமிழர்களும் முஸ்லிம்களும் முரண்பட்டு நிற்பதனால் தமிழ் மொழி பேச தெரிந்த சிங்களவர் ஒருவரினை கணக்காளராக நியமிக்க இருப்பதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. இறுதியாக அப்பத்திற்காக பூனைகள் சண்டையிட்ட போது குரங்கு நீதிபதியாக மாறி அப்பத்தை தானே தின்று முடித்த கதையாக மாறாமல் இருந்தால் நன்மை. முஸ்லிம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் நடைபெறும் போட்டி அரசியல் நிர்வாகத்தில் பௌத்த சிங்கள தேசியவாதிகள் தங்களது மூலோபாய பிரித்தாளும் நகர்வுகளுக்கு ஊடாக தங்களது இருப்பினையும் விரிவாக்கத்தினையும் உறுதிப்படுத்திக் கொள்வது கடந்த காலத்தில் மட்டுமல்ல நிகழ்காலத்திலும் பாடமாகியுள்ளது. இதன் யதார்த்தம் தற்போது மன்னார் மாவட்டத்தின் தீவிலும் மற்ற கரையோர கிராமங்களிலும் தீவிரம் கொண்டுள்ளது. விரைவில் மற்றுமொரு தமிழ் மாவட்டம் சிதைந்து போவதற்கு தமிழ் பேசும் சமூகம் தனக்குள் மதங்களை கடந்த நிலையினை பேச தயாரில்லாத வக்கிரத்தன்மை காரணமாக போகின்றது. மன்னார் தீவின் காற்றும் கடலும் மட்டுமல்லாமல் கனிம வளங்களும் இன்று பல்தேசிய கம்பெனிகளின் உரித்தாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மாவட்டத்தின் நிர்வாக தலைமைகள் யாமறியோம் பராபரணே என்று அப்பாவித்தனமாக பொய்களை பேசி தப்பித்துக் கொண்டால்தான் பதவிகள் நிலைக்கும் என நம்புகின்றார்கள் போலும். ஆனாலும் தமிழ் நிர்வாகிகளை பொறுத்தவரை அரசு ஆற்றினை கடக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு, தரையேறினால் நீ யாரோ நான் யாரோ என்ற அடிப்படை கோட்பாட்டினை பின்பற்றுவதில் மாறவே இல்லை. இலங்கை தீவில் காலத்திற்கு காலம் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் மானிட துயரங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் கூட தனக்கு சாதகமான அனுதாப அலையாக சர்வதேசத்தில் மாற்றும் சாதுரியம் கொண்டதாக சிங்கள மக்களும் அரசும் புத்திஜீவிகளும் தங்களை வளப்படுத்தி கட்டியெழுப்பியுள்ளனர்.
இந்த விடயத்தில் ஏனைய மக்களிடமிருந்து தமிழ் மக்கள் உள்ளூரிலும் புலம்பெயர் வாழ்விலும் கற்றுக்கொள்ள வேண்டியவை அதிகம். ஆனாலும் பதவி கதிரைகள் பற்றிய வேட்கையும் முதுமையிலும் இளம் தலைமுறையினருக்கு வழிவிட மறுக்கும் கயமத்தனமும் குழுநிலை வாதங்களும் தமிழர்களிடம் நிறைந்தே இருக்கும் வரை சிங்கள தேசத்தின் தமிழின ஒழிப்பு நிறுத்தப்படப் போவதில்லை.